இந்த செய்தி என் நண்பு சகோதரோட வந்திருக்கேன். அவர் வந்த பத்தி நல்லா எழுதுங்க. மிகதான் பார்த்துட்டுருக்கிறேன். நல்லதை வந்து பாராட்டுவதும் மிக தவறாக இருந்தால் சுட்டி காட்டுவதும் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். அந்த விதத்தில் பார்த்தா இன்னும் வந்து சட்டமன்ற சட்டசபை நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கேன். நேற்று சொன்ன ஒன்று பிடிச்சது என்னென்னா, கோளாரம் வேண்டாம் என்று முதலமைச்சர் சொன்னது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் தெரிகிறது. அதனால் முன்ற சென்ற இதில் வந்து கூட்டணி இருந்தீங்க, அப்போ கோளாரம் சொல்லும் போது அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு அது வந்து சிறப்பாக இருந்திருக்கு, இவருக்கு அது வேண்டாம் என்று நினைக்கிறார். காலத்தின் நிறைமை கருதி அதை தவிர்த்து விட்டு நீங்கள் பேசினால் சிறப்பாக இருக்கும் சொன்னது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அது கேள்வி நேரத்திலும் சரி, மானிய கோரிக்கையின் விவாதத்திலும் சரி, நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் முதலமைச்சர் சொன்னது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த இதில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கிறது என்பது ஒரு இறப்பு. அது இறப்பு அது கொலையா தற்கொலையா இல்லாட்டி எப்படி நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும் சொல்வது தவறில்லை நினைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் வந்து அடுத்த மாதம் நடக்க இருப்பதாக தெரிகிறது. நடக்கும்போது என்னுடைய 31ஆம் தேதியிலிருந்து 15வது ஆண்டு துவக்க விழா அன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். அவர்கள் கருத்து என்னென்னு தெரிவித்த பிறகு அன்று அறிவிப்பேன். இப்போ இந்த அரசு புதிதாக வேளாண் சட்டத்தை வந்து இப்போ மத்திய அரசு வந்து மூணு சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அவங்களுடைய சட்டத்தின் வேளாண் சட்டத்தின்படி என்னென்னா விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அதிலிருந்து சொல்லப்பட்டது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது வந்து சர்ச்சைக்குரியதாக தெரிந்தாலும் அதை வந்து முழுமையாக படிக்காமல் இந்த சட்டப்படி முன்படியை படிக்காமல் என்னால் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாத காலம் நான் ஓய்வில் இருந்திருக்கிறேன். அப்போ செய்தி படிக்கலாம் படிச்சுட்ருக்கேன். ஆனால் அது முழுமையாக வந்து கருத்தை சொல்வதற்கு 2-1 நாட்களில் அந்த கருத்து தெரிவிக்கிறேன். பள்ளி கல்லூரிகள்லாம் செப்டம்பர் 1லேருந்து கேரளா மாநிலத்தை அதிகமாக இருக்குது. அங்கே அப்போ தான் திருப்பி எப்படி முதல்ல அதிகமாக இல்லாத இடமா இருந்தது கேரள மாநிலம். இப்போ அங்கே அதிகரிப்பதாக செய்தி வருகிறது. கொரோனா பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துக்கு அரசு முற்படுகிறது. அதை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பள்ளிக்கு போகாமல் குழந்தைகள் எவ்வளோ நாள் தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. நிர்பந்தம் அழுத்தம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்களும் வேலைக்கு செல்ல முடியாத சூழலேருந்து குவர்க்கமும் வீட்டிலிருந்தே பணிபுரியலாம் சொல்ல வேண்டிய அழுத்தம் இருந்தது. இந்த அழுத்தத்தையும் பார்க்கும்போது பாதுகாப்புடன் அவர் பள்ளிக்கு அனுப்புவது எப்படி என்றதை சிந்தித்து அவர்கள் பள்ளிக்கு அனுப்புவது தவறில்லை என்று நினைக்கிறேன். 15வது ஆண்டு துவக்க விழா 31ஆம் தேதி நடக்க இருப்பதால் அன்று மாவட்ட செயலர் கலந்து பேசிவிட்டு என்ன ஆர்வம் எப்படி இருக்கிறது, எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது, ஏற்கனவே நாம் சந்தித்த தேர்தலில் நம்முடைய தோல்விகளை எல்லாம் சந்தித்து பார்த்து எப்படி செயல்பட வேண்டும், மக்களிடம் நாம் எப்படி அவர்கள் மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்று நாம் அவர்களிடம் சென்றடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் அந்தந்த பகுதியில் நடக்கிற கிராமப்புறங்கள் நடக்கிற தேர்தல் வந்து நிற்பது வந்து அங்கே அவங்களுடைய செயல்பாடை வைத்து தான் இருக்கிற வழி. அரசியல் ரீதியாக அரசியல் முத்திரையை குறித்தினால்தான் இங்கே வெற்றி பெற முடியும் என்ற இது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் என்னுடைய கட்சியின் தோழர்கள் இன்று வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழக அரசு பனைமர பாதுகாப்புன்னு சட்டம் வந்திருக்காங்க, அதை பற்றி பனைமர பாதுகாப்பு வந்து சிறந்த சட்டம் தான். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து கல்லை வந்து மதுபானத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக போராட்டம் நடத்துகிறாங்க. அது மதுபானமாக இல்லையான்றது வந்து எனக்கு தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலமே நான் வந்து பனைமரம் வந்து அதன் பயன்பாடு நிறையா இருக்குது, அதை பற்றி விவாதமே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பயன்பாடுகள் இருக்கும்போது நான் அதை வரவேற்று பேசுனா சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன இன்னும் மறைய சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அது தேவையா இல்லையான்றது நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வந்து நிச்சயம் அவசியம். பனைமரத்தின் பலன்கள் பல இருக்கின்றன.